ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு akshaya.com. இன்றைக்கி வீடியோவில் மீந்து போன இட்லி வச்சு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம். அதுக்கு காலையில் சுட்ட இட்லியில் ஒரு 4 இட்லி மீந்திருக்குங்க. இப்போ இந்த 4 இட்லியுமே சின்ன சின்னதாக புட்டு போட்டுக்கலாம். அப்போ தான் மிக்ஸர் ஜாரில் அரைக்க ஈஸியாக இருக்கும். இப்போ புட்டு போட்ட இட்லி எல்லாத்தையும் மிக்ஸர் ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது காலையில் சுட்ட இட்லின்றதுனால கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இதே நீங்கள் புது இட்லியில் செய்கிற மாதிரினா கொஞ்சம் குழஞ்சிடுங்க. அதனால் காலையில் மீதமான இட்லி எடுத்துங்க. இப்போ இட்லி எல்லாத்தையும் மிக்ஸர் ஜாரில் மாற்றி பல்ஸ் மோடில் விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணியெலாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க. பல்ஸ் மோடு விட்டு அரைச்சிங்கன்னா இது மாதிரி கொஞ்சம் உதிரி உதிரியாக கிடைக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு உதிரி உதிரியாக அரைச்சி வச்சுங்க. இப்போ இதை அப்படியே ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது மாதிரி ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு இதோட ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு, கூடவே கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு இதோட தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே இட்லி மாவில் உப்பு சேர்த்துருப்போம். கூடவே ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு ஒரு 2 பச்சை மிளகாவை கீறி சேர்த்துங்க காரத்துக்கு தான். கூடவே மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, இதோட ஒரு அரைக்கப்பளவு கடலை மாவு, நல்ல ஒரு பைண்டிங்காக இருக்குங்க. 4 இட்லிக்கு அரைக்கப்பளவு கடலை மாவு கரெக்டாக இருந்தது. இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணியெலாம் துளி கூட சேர்க்க தேவையில்லைங்க. இட்லியில் இருக்க ஈரமே கரெக்டான பதத்தில் வரும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு இட்லியோட நல்லா பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், நல்லா இது மாதிரி கலந்து விட்டு பிசைஞ்சதிலே கரெக்டான பதத்தில் வந்திருக்கு. பாருங்கள், தண்ணி நான் சேர்க்காமலே கரெக்டாக இந்த பதத்தில் பக்கோடா போட ஈஸியாக இருக்கும். இப்போ இது மாதிரி பிசைஞ்சிட்டு இப்போ இது கூட இப்போ இதை பொறிச்சு எடுக்கிறதுக்கு நான் கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருந்தேங்க. அந்த சூடான எண்ணெயிலேருந்து சின்ன குழிக்கரண்டி எண்ணெயை இதில் ஊற்றிக்கலாம். அப்போ தான் நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் தரும். ஊற்றிட்டு இதோட கட் பண்ண முந்திரி பருப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது சாப்பிட பார்த்து அங்கங்கே கடிபடும், நல்ல சுவையாக இருக்கும். இப்போ முந்திரி பருப்பு எண்ணெயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க. நம்மளுக்கு எடுத்து போடவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்னதாக பக்கோடா போல் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரி எடுத்து சின்ன சின்னதாக பக்கோடா மாதிரி போடுறதுக்கு கரெக்டாக பதம் வந்திருக்கு. பாருங்கள், இது மாதிரி கலந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை பொறிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் ஏற்கனவே சூடு பண்ணியிருந்தேன். அந்த எண்ணெயில் சின்ன சின்னதாக போட்டுக்கலாம் பக்கோடா மாதிரி. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுங்க, மீடியம் ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சிங்கன்னா கொஞ்சம் பிரிஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிய வச்சு திருப்பி விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், இது மாதிரி சின்ன சின்னதாக பக்கோடா மாதிரி போட்டு இப்போ ஈவனாக எல்லாத்தையும் திருப்பி விட்டுங்க. திருப்பி விட்டு நல்லா வெந்து செவந்ததும் எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாங்க. டீ போடுறதுக்குள்ளேயே நீங்கள் மீந்தமான இட்லியை வச்சு ஒரு கரகர மொறு மொறு பக்கோடா ரெசிபி சிம்பிளாக நீங்களும் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. இப்போ எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்து ஒரு பிளேட்டில் சுட சுட மாற்றி சர்வ் பண்ணலாம். இது மாதிரி மீதம் உள்ளதையும் பொறிச்சு எடுத்துடலாங்க. நல்ல ஒரு கிறிஸ்பியான டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெடி. டீயோட நீங்கள் இதை சுட சுட சர்வ் பண்ணிங்கன்னா தட்டில் ஒன்று கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க. அவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக சுவையாக இருக்குங்க. இது இட்லியில் செஞ்சதுன்னு தெரியவே தெரியாது. அவ்வளோ சுவையான இந்த கிறிஸ்பியான டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபியை மிச்சமான இட்லியை பேஸ் பண்ணாமல் நீங்களும் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். மீண்டும் புதிய வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.